வணக்கம் இணையதண்ட நண்பர்களே, நான் உங்க கார்த்திக் பேசுறேன். ஸோ தினமும் ஒரு சீரியஸ் ஹெச்டிஎம்எல் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஹெச்டிஎம்எல் பார்ட் 3 பார்க்க போறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய விஷயங்கள், அருமையான விஷயத்துல எங்க மாமா வந்து எனக்கு அருமையா திறமை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அவரோட திறமையை கண்டு நான் ரொம்ப வியக்கிறேன். ஏன்னா எனக்கு இவ்வளவு தூரம் வந்து ஹெச்டிஎம்எல் நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு ரொம்ப டவுட்ல இருந்தேன். பட் இப்போ எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஜாலியாக ஹெச்டிஎம்எல் வந்து டாக்குமெண்ட் நானே இப்போ கிரியேட் பண்ணி பார்த்தேன். நேற்றுல அந்த டைட்டில் டேக்கை போட்டு அப்படி இந்த குரோமில் போய் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் பாருங்க, அப்படி செம்ம ஜாலியாக இருந்துச்சு என்னோட சிஸ்டமில் நானே ரன் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அந்த வகையில் தான் இன்னைக்கு ஹெச்டிஎம்எல் பார்ட் 3 பார்க்க போகிறோம் வித் மை அங்கிளோட. இதில் வந்து என்னென்ன சொல்லித்தர போகிறாப்லையோ இன்னைக்காவது எதாவது கொஞ்சம் நிறையா சொல்லித்தருவாரான்னு பார்ப்போம். என்ன மாமா, வணக்கம். வணக்கம் 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 மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்க குரல்ல உற்சாகத்தை கேட்கும் போது எனக்கு இன்னும் துடிதுடிப்பா இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேத்து வரைக்கும் வந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லைன் டாக் டைப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்எல் அப்படிங்கிற ஒரு டேகை பார்த்தோம், ஹெட் டேகை பார்த்தோம், ஹெட் டேக்குள்ள டைட்டில் டேக் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹெட் டேக் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்திரம் நம்ம பார்க்கல, அது மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். ரைட்டா? இப்ப நீங்க உடனே கேட்கலாம், நிறைய பேர் நீ உள்பட கேட்கலாம், எப்படி இதை வந்து HTML நான் கிரியேட் பண்ணிட்டேன், இது என்டர் அடிச்சா குரோமா தானே ஓப்பன் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா நோட் பேட்ல ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் மேல வச்சிருக்கிறேன், நேற்று நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, முதல் முதல்ல HTML அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள சாம்பிள் HTML window. Sample 1 Sample 1 Update or File Rikilia. So in the file, application key kudutu open with kudukrom. Context open or convert with share import to scan with share 6 open with sub menu age Google Chrome G1 of 8 Internet Explorer i2 Microsoft Edge M3 of 8 Notepad n4 of 8 Node pad, text editor edit multi line line 1 less doc type html greater line 2 less h greater line 4 less title greater line 5 and i8 central.com Line 7 less slash head greater Line 6 less slash title greater Line 7 less slash html greater இதுவரைக்கும் தான் நம்ம நேத்து பார்த்தோம். நீ கேட்டதுனால கடைசி லைன் கடைசியா வர அந்த லெஸ் ஸ்லாஷ் ஹெச்டிஎம்எல் கிரேட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். Line 7 less slash head greater. Carriage root, line 8. Line 7 less, line 8 so blank. Line 8 la thaan namba ippa innikku ana class ah namba paakaporom. Sari, enna paakaporom adin paatha ippo idu varaikku heading paathaachu, ippo body of the page ku namba vandirukrom. Adanalae eppadi podanum tag adin paatha body enna podanum, b o d y body greater less body greater. சரியா? சோ இந்த லெஸ் பாடி கிரேட்டர்க்குள்ள தான் இப்ப நம்ம எழுத போற எல்லா விஷயமும் உள்ளடக்க போறோம். ஓகேவா? அது ஹெட்டிங்கா இருக்கலாம், பேராகிராஃபா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் அப்படினு. என்ன மாப்ள நான் சொல்றதே? கரெக்ட் தான் மாப்பா, கரெக்ட் தான் மாமா, கரெக்ட் தான் மாமா. ரைட். சோ இப்ப பாடிக்கு அடுத்தது என்னப்பா போடணும், ஹெட்டிங் அப்படிங்கிற ஒரு டேகை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண பார்க்குறேன். எப்படி மேலே டைட்டில் அப்படிங்கிறது வந்து அதுக்கான ஒரு ஃபார்மேட்டிங், ஆட்டோமேட்டிக்காக டைட்டில்னா பெருசாக அது ஹெட்டிங்கில் வந்து அது மாதிரி வந்து வருதோ, அதே போல் ஹெட்டிங்லேயும் வந்து 6 டைப் இருக்குது. ஹெட்டிங் 1, ஹெட்டிங் லெவல் 2, ஹெட்டிங் லெவல் 3, ஹெட்டிங் லெவல் 4, ஹெட்டிங் லெவல் 5, ஹெட்டிங் லெவல் 6. இதை பற்றின ஒரு தெளிவு மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மாப்பிள உள்பட. என்ன அப்படின்னா, ஹெட்டிங் லெவல் 1 அப்படிங்கிறது நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு புக்கை படிச்சிருப்பீங்க, ரைட்டாக ஒரு நாவலை கூட நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லெசன்ஸ் வரும். அந்த யூனிட் 1க்குள்ளே ஒரு ப்ரோஸு, ஒரு லெசனு, சாரி ப்ரோஸு, போயம், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு போயம் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே நிறைய இருக்கும். இந்த திருக்குளர் மாதிரி எப்படி வந்து அதிகாரம், அதிகாரத்துக்குள்ள வந்து இந்த 10 குறள் எல்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது சரிதானே, விளங்குதா? புரியுது மாமா. சோ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படின்னா, இப்ப யூனிட் 1 அப்படிங்கறத வந்து யூனிட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடுறோம். அதுக்குள்ள வரக்கூடிய டாபிக்ஸ 1.1 அப்படின்னு போட்டுருவோம். அந்த 1.1ங்கிறது ஹெட்டிங் லெவல் 2.
1.1.1 அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங் லெவல், ஹெட்டிங் லெவல் 3 மாமா. அவ்வளோதான். ஸோ இது மாதிரி 4, 5, 6 பொதுவாக வந்து ரொம்ப 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 கம்மியான இடங்களில் தான் பயன்படுத்துவாங்க. 6 வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ கம்மி. H1, H2, H3 இந்த மூணு ஹெட்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சரி அப்போ வந்து ஒரு லெட்டர் நான் பெருசு பண்ணி காமிக்கிறதுக்கு வந்து ஹெட்டிங் லெவல் 1 அப்படின்னு கொடுத்துடலாமா ஒரு பேராகிராஃபில் அப்படின்னா, கிடையவே கிடையாது. ஏன்னா ஹெட்டிங்க்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஹெச் ஒன் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு லைன் ஸ்பேஸ் எடுத்துரும், அது ஒரே லைனில் தான் அந்த ஹெட்டிங் இருக்கும். அது நீங்கள் ஒரு வார்த்தை டைப் பண்ணாலும் சரி, ஒரு லைன் டைப் பண்ணாலும் சரி, சரியா? அதே மாதிரி ஹெட்டிங் டூக்கும் அந்த அந்த மாதிரியான சைஸ். ஸோ இப்போ 14 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து 12 பாயிண்ட்ஸாக குறையும். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சைஸும் அந்த ஹெட்டிங்னுடைய ஃபார்மேட்டிங்கும் ஆட்டோமேட்டிக்காக HTML மாற்றிடும். அதனால ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணுறேன், நான் இதை ஹெட்டிங் லெவலில் தான் கொடுப்பேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஹெட்டிங் லெவலில் ஹெட்டிங்கை மாத்திரம் தான் ஹெட்டிங் லெவல் 1ல கொடுக்கணும். ஓகே, இப்போ வாங்க அந்த டேக் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். லைன் 7 லெஸ் ஸ்லாஷ் ஹெட் கிரேட்டர், லைன் 8 லெஸ் பாடி கிரேட்டர், லைன் 9 லெஸ் ஸ்லாஷ் HTML கிரேட்டர். லைன் 8 லெஸ் பாடி கிரேட்டர். ஸோ இந்த பாடி கிரேட்டர் கீழே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். Carriage route, line 9, less, H1, so greater. So, என்ன கொடுக்கலாம் ஹெட்டிங்? About us கொடுக்கலாமா? A, B, O, U, T, about, U, S. Okay, about us கொடுத்துட்டேன். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நம்ம குறிப்பாக யோசனை பண்ணிக்கணும். இதில் நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும் ரிஃப்ரெஷ் பண்ணுற இடத்துல, ரைட்? ஓகே. ஸோ இந்த டேக்கை நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? லெஸ் லெஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஏஜ் ஒன் கிரேட்டர். ஓகேவா? கிரேட்டர். ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு HTML untitled Google Chrome iathendral.com Google Chrome iathendral.com heading level 1 about us. சோ அங்க டாக் போட்டு சேவ் பண்ண உடனே இங்க குரோம்ல நம்ம பாத்துக்க முடியதா அபவுட் அஸ் அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் லெவல் 1 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஹெட்டிங் லெவல் 1 about us. HTML row 1 column 2 sample 1 note sample 1 வந்து ஹெட்டிங் லெவல் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த லைன்ல வந்து நம்ம என்ன பண்ணனும்? அபவுட் அஸ்னா நம்மள பத்தி எழுதணுமா? லைன் 8 லைன் 9 less h1 கேரக்டர் லைன் 10 நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படினா அது பாராகிராஃப்ல இருக்க போகுது. சோ பாராகிராஃப்ல இருக்கும் பொழுது என்ன டாபிக், என்ன டாக் கொடுக்கணும் அப்படினு பார்த்தா p for paragraph, h for heading. சோ less less p less p, pre greater நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதல இருந்து காப்பி பண்ணி குடுக்குறேன் நான் இங்க. சோ இந்த லைனை நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, line 11 established as a tamil, line 10 less p greater in iathendral is a concoction of talents united to uplift the blind slash visually impaired. Line 11 established as a tamil mailing group in the year 2011 with 25 members. Line 12 blank. இந்த இடத்துல இந்த பாராகிராஃப நான் க்ளோஸ் பண்றேன். எப்படி க்ளோஸ் பண்றேன்? லெஸ் ஸ்லாஷ் பி ஸ்லாஷ் கிரேட்டர் பி பி சேவ் பண்றேன். டிஃபரன்ஸ் மாப்ல நீ கண்டுபிடிக்கிறியான்னு பாக்குறேன். ஸ்டார் அன்டைட்டில்ட் நோட்பேட் iathendral heading level 1 about in iathendral is a concoction of talents united to uplift the blind slash visually impaired. Established as a Tamil mailing group in the year 2011 with 25 members. Star untitled notepad row sample 1 sample 1 notepad பாத்தீங்களா, நம்ம போட்ட அந்த பாராகிராஃப் வந்து அங்க பாராகிராஃபா காமிச்சிருச்சு. இதுல முக்கியமான விஷயத்தை மாப்பிள்ள கெஸ் பண்ணியிருப்பாருன்னு நம்மனே, ஆனால் அவர் அமைதியாக இருந்துட்டாரு. அதனால என்ன அப்படின்னா, நம்ம இங்க எப்படி கொடுத்துருக்கோம்? Line 11 established as a line 10 must be greater in a i8th interval. இங்க வந்து ரெண்டு லைன் இருக்கு, ஆனா அங்க ஒரே லைன்ல ரீட் பண்ண மாதிரி இருந்துச்சு மாமா.
சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்கிற. பேராகிராஃப்னுடைய டேகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, லெஸ் பி கிரேட்டர், லெஸ் ஸ்லாஷ் பி கிரேட்டர், இதுக்குள்ள நீ எத்தனை லைன், 10 லைன் கீழே 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 போட்டு வச்சிருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் வந்து 4-5 ஸ்பேஸ் விட்டு வச்சிருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக இந்த டேக் என்ன பண்ணுன்னா அந்த லைன் ஸ்பேசிங் எல்லாம் குறைச்சிட்டு, ஒரு ஸ்பேசிங் தான், ஒரு லைன் ஸ்பேசிங், ஒரு ஸ்பேசிங் இவ்வளோதான் வச்சுட்டு கரெக்டாக ஒரே லைனை அப்படியே அதுக்கு அந்த ஸ்பேஸ் முடிகிற இடத்துல கரெக்டாக உடைச்சி நெக்ஸ்ட் லைனில் கொண்டு வந்துடும். நம்ம லைன் பை லைன் போட்டிருக்கிறோம், ஆனால் அது அது அதெல்லாம் வந்து அந்த பேராகிராஃப் பார்க்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எனக்கு வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் தான் வரணும். சப்போஸ் ஒரு போயம் நம்ம போடுறோம், ஒரு கவிதை எழுதி போடுறோம், இல்லை கொட்டேஷன் போடுறோம், இல்லை திருக்குறளே போடுறோன்னு வைங்களேன், மேலே ஒரு வரி கீழே ஒரு வரி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், அப்போ தான் ஒரு புது டேக் நம்ம கொண்டு வரோம். யூஸ்வலாக பிரேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம், எங்கே உடைக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேக் தான் லைன் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து க்ளோசிங் டேக், ஓப்பனிங் டேக்லாம் கிடையாது. ஸோ லெஸ் br greater இந்த டேகை நம்ம போட்டோம்னா செகண்ட் லைனில் வரும். இப்போ பாருங்களேன், நான் வந்து இன்னொரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணுறேன், அப்போ அதை நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். பாருங்க, லைன் 11 established, லைன் 12 less slash p greater, லைன் 13 less slash html greater, லைன் 12 less slash p greater. ஓகே, நான் வந்து இதை லெஸ் பிஆர் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், டேக்கு அதை நான் மாற்றி சொல்லிட்டேன், அது வந்து லெஸ் ஸ்லாஷ் பிஆர் கிரேட்டர், சரியா? ரைட், அதை எங்கே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, லைன் 13ல நான் செகண்ட் ஹெட்டிங்கை ஃபஸ்ட் கிரியேட் பண்ணிடுறேன், அப்போ தான் இன்னும் அந்த ஹெட்டிங் லெவல் 2-ஐ நம்ம புரிஞ்சிக்கலாம். அது லைன் பிரேக்கை எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெஸ் H2 greater போட்டு contact us அப்படினு போடலாம். contact contact us போட்டுட்டு என்ன பண்ணனும், less us slash less h2 slash h2 h2 so less h2 greater contact us less slash h2 greater போட்டிருக்கேன். எந்த லைன்ல போட்டிருக்கேன், line 12 less slash p greater, line 13 less h2 greater, contact us less slash h2 greater, line 13 ல போட்டிருக்கேன். சோ இப்போ நம்ம line 14 ல contact us னு போட போறோம். சோ எப்படி போட போறோம், email id என்ன இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம போடலாம். ஓகே, இமெயில் ஐடி கான்டாக்ட் நம்பர் அப்படிங்கிறத போடுவோம், சரியா? ஸோ என்ன டைப் பண்ணலாம், அது வந்து நம்மளுக்கு பேராகிராஃபாக வேணும். Okay, so less p less p greater p greater space e m I l email colon space I a t a e l in iathendril at g I l in iathendril at gmail.com அப்படின் ஃபர்ஸ்ட் லைன்ல போட்டிருக்கேன். செகண்ட் லைன்ல line 15 c o n t a c t contact n u n r number contact number அப்படினு சொல்லி போட்டுட்டு நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் லைன்ல லைன் 16ல வந்து என்ன பண்றேன்னா பாராகிராஃப க்ளோஸ் பண்றேன். less slash p p சோ நான் என்ன பண்றேன், இத சேவ் பண்ணிடுறேன். இங்க வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு அப்புறம் எப்படி அத நம்ம நெக்ஸ்ட் லைன்ல கொண்டு வரதுன்னு பாப்போம். iathendril.com as a Tamil mailing group in the year 2011 with 25 members, heading level 2 contact us, email iathendril@gmail.com contact number, email iathendril@gmail.com contact number. iathendril@gmail.com அது ஒரே லைன்ல contact நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம பேஜ் பிரேக் பயன்படுத்த போகிறோம். எங்கன்னா இணையத்தென்றல் அட் ஜிமெயில் டாட் காம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்த லைன் வர்றத அதாவது கான்டாக்ட் இல்லையா, அந்த கான்டாக்ட் செகண்ட் லைனில் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே பார்ப்போம், நோட் பேட் போவோம். சாம்பிள் லைன் 15 லைன் 16 லெஸ் ஸ்லாஷ் பி கிரேட்டர் லைன் 17 லைன் 15 கான்டாக்ட் நம்பர் லைன் 4 கேரேஜ் ரிட்டர்ன் எம் கேரேஜ் ரிட்டர்ன்
line 15, line 14 less p greater email, line 15 blank, so carriage line return. Line 15 la na enna pandren appadina less slash slash br 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 so idha kuduthuren greater less slash br greater line 14 less p greater email. So line 14 la vandu email id kuduthirukken, paragraph start pannirukken. Line 15 less slash branch greater adu branch en padikudhu br branch en padikudhu nvda, that's okay. So line 15 la break appdin kuduthirukken slash line 16, line 16 contact, contact number. Line 17 less so slash line p greater line 17 less slash paragraph close pannirukken ipo epdi irukken paapom. Save panita. Refresh panra. iathendral.com. Email. iathendral@gmail.com. Contact number. Contact number. Email. iathendral@gmail.com. Contact Sariya? Number. இப்ப நான் அப் ஏரோ டவுன் ஏரோ செஞ்சு காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். Email. iathendral@gmail.com. கான்டாக்ட் நம்பர் வந்துருச்சு. இதுதான் இந்த பிரேக் அப்படி லைன் பிரேக் பயன்படுத்துறதுக்கான முக்கியமான ஒரு ஃபீச்சர். லைன் பிரேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்தெந்த இடத்துல வந்து நம்ம லைன் பிரேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து லெஸ் ஸ்லாஷ் பிஆர் கிரேட்டர் அப்படிங்கிற ஒரு டேகை நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த லைன் செகண்ட் லைனில் வந்துடும். அப்படி இல்லைனா ஒரே லைனில் அப்படியே கண்டினியூவஸாக போயிட்டு 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 வந்துட்டுருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஹெட்டிங் லெவல் 2 contact us heading level 2 நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். About us heading about level 1 வந்துருச்சு சரியா. சோ Times New Roman 24 PT bold align left. நான் உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டிங் லெவல் 1 னுடைய ஃபார்மேட்டிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இன்சர்ட் F கொடுத்து நான் காமிச்சேன். சோ திரும்ப பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. Times New Roman 24 PT bold align left. Right. So அடுத்து ஹெட்டிங் லெவல் 2 க்கான டிஃபரன்ஸை பாப்போம். Contact us heading level 2. Times New Roman 18 PT bold align left. மேல இருந்தது 24 பாயிண்ட் கீழ இருக்கிற அதாவது ஹெட்டிங் லெவல் 1 24 பாயிண்ட்ஸ் ஹெட்டிங் லெவல் 2 18 பாயிண்ட்ஸ். ஓகேவா நண்பர்களே? சூப்பர் மாமா சூப்பர். அட்டகாசம் அட்டகாசம். நிச்சயமாகவே இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்லோவாக போகிறோமா இல்லை ரொம்ப ஸ்பீடாக போகிறோமா கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் அப்படின்ற விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல் நீங்கள் எல்லாரும் இதை பார்க்குறீங்கன்றது ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இணையதன்றல் தன்னுடைய 1K சப்ஸ்கிரைபர்ஸை எட்டி இருக்குது. அது உங்களுடைய ஏகோபித்த வரவேற்பு தான் நினைக்கிறேன் நான். இது வந்து உண்மையாலுமே ரொம்ப 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 பெரிய மைல்ஸ்டோன் இணையதண்டில் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எல்லாரும் ரசிக்கிறதையும் நீங்கள் எல்லாருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுறதையும் தான் இதை காமிக்குது. கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி கமெண்டில் என்ன பண்ணலாம் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ரைட், தேங்க்யூ ஸோ மச் மாப்பிள்ள. போர் அடிக்கலாம்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சு மாமா. ஸோ இது கூடவே நாங்கள் இந்த டேகை வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம். நீங்கள் தேவைனா அந்த டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட இந்த எங்களோட நாங்கள் டைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேகை யூஸ் பண்ணி நீங்களும் உங்களோட நோட் பேடில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பாக வி வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ.